வணக்கம் வணக்கம் குட் ஈவினிங். என்ன பண்ணுறீங்க? மழை லைட்டாக தூரம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக வீட்டில் அரிசி இல்லை, அரிசி வாங்கணும். வணக்கம் தம்பி. தம்பி அரிசி கண்ணன் பிராண்டு 10 கிலோ. ஓகே, கோல்டு வினர் இங்கே இருக்கு, அங்கே இருக்கு, இங்கே தான் இருக்குது கோல்டு வினர். ஓகே, ஆக்சுவலாக இங்கே நான் வாங்குவேன் எல்லாமே. கோல்டு வந்து இன்னைக்கு கிலோ எவ்வளோ தெரியல, கேட்டு பார்க்கலாம். பாய் பாய் தம்பி, கோல்டு வந்து கிலோ எவ்வளோ ராஜா? 4 பாக்கெட் 180. இது ரெண்டு எடுத்துகிட்டு இருக்கேன், கண்ணன் பிராண்டு அது ஒன்று. தம்பி இங்கே காசு கொடுத்துட்டேன், கண்ணன் பிராண்ட் அரிசி எங்கே வச்சுருக்கேன்? எடுத்து முன்னாடி வச்சுட்டியா? இங்கே சாரிப்பா. ரைட், ஓகே, இங்கே வச்சுட்டேன். இங்கே நான் வண்டி ஏற்ற வந்துடுறேன், தூக்கி போக முடியும், வண்டி ஏற்ற வந்துடுறேன். வணக்கம் மனோஜ். வணக்கம். நான் ஓனர் சார். எந்த ஊருக்கு போயிட்டு வந்தீங்க? எங்கே இருக்கு? பச்சையம்மன். ஓ, குலதெய்வம். குலதெய்வம் சரி. ஞாயிற்றுக்கிழமை. ஓ, அந்த கோயிலில். சரி, ஒரே குலதெய்வம் வேண்டியது முடிஞ்சிடுச்சு. என்ன பண்ற? எங்க போற? எங்க சுத்தி போற? யாரோட பேசின்னு இருக்க? யாரோட பேசின்னு இருக்க? யார் கூட பேசின்னு இருக்க? லவ் பேர்ட் கூட பேசின்னு இருக்க. பொருளை சுத்த மட்டும் யோசிச்ச சமயத்துல சாய்ராம் சந்தோஷமா இருக்க. இன்னைக்கு சிரிச்சுன்னு இருக்க. லவ் பேர்ட் இருக்கிறது ஜாலியா இருக்க. என்ன பண்ண லவ் பேர்ட் எல்லாம் வாங்க இட்லி சாப்பிடலாம். இட்லி சாம்பார் கணக்கு அடுத்து யாருக்கு? அப்புறம் சொல்லுங்க. இது யாருக்கு? உங்களுக்கு கொடுவா? இன்னைக்கு சூரிய சந்தோஷமா இருக்காங்க. கொடுத்துருவா? நான் வரேன் சார், பேசிட்டு இருக்கேன். சாயங்காலம் யாரும் கிட்ட பேசுற பார்த்தா லவ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கான். லவ் பண்ணி முத்த முத்து சண்டை போட்டுக்க இன்னும் வந்தேன். இன்னைக்கு ஒரு குட்டி கதை. ஒரு வீட்டுல கிரகப்பிரவேசம் நடக்குது. சூப்பரா நடக்குது கிரகப்பிரவேசம். வீடெல்லாம் கட்டி சூப்பரா கிரகப்பிரவேசம் நடக்குது.
அப்போ கிரக பேசன்னா வீட்டு வாசல்ல வந்து வாழை மரம் கட்டியிருப்பாங்க, ஒரு விசேஷமா இருக்கும், கோலம்லாம் போட்டிருப்பாங்க. வாழை மரம் வரவங்கெல்லாம் வாழை மரத்தை பார்த்துட்டு ஆச்சரியமா சந்தோஷப்பட்டு அப்படியே உள்ள வராங்க. வீட்டுக்கு பின்னாடி சவுக்கு கட்டைங்க, அந்த சாரம் கட்டுவாங்கல்ல அந்த சவுக்கு கட்டைங்க நிறைய வீட்டுக்கு பின்னாடி குப்பை மாதிரி போட்டிருக்காங்க, அப்படியே ஒரு மூல கிடந்து அது யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. வரவங்கெல்லாம் வீட்டுக்குள்ள சந்தோஷமா வராங்க, வாழை மரத்தை பார்க்குறாங்க, பெருசா இருக்கு, அழகா இருக்கு, பார்த்து வீட்டுல வராங்க, போறாங்க, வராங்க, சிரிக்கிறாங்க. சில பேர் வாழை மரத்தை நல்லா இருக்கு எங்க வாங்கினீங்கன்னு கேட்கறாங்க, இன்னும் சந்தோஷமா இருக்காங்க. அப்போ அந்த சவுக்கு கட்டைங்கெல்லாம் ஒரு இடத்துல பாவமா இருக்கு இல்லையா, அதுல ஒரு சவுக்கு கட்டை கேக்குது, இன்னொரு சவுக்கு கட்டையை பார்த்து இந்த வீடு கட்டுறதுக்கு நம்ம எவ்வளோ உதவி பண்ணோம், சாரம் கட்டினாங்க, நம்ம மேலே ஏறினாங்க, சிமெண்ட் கலவை, மண்ணு கலவை அதெல்லாம் நம்ம மேலே பட்டுச்சு, ஆளுங்களை வெயிட்டு தாங்கணும், இவ்வளோ வேலையும் பண்ணது நாம் நம்மளை தூக்கி பின்னாடி போட்டு ஒன்றுமே பண்ணாத வாழை மரத்துக்கு முன்னாடி கட்டிட்டாங்களே, அதை நினச்சி எனக்கு கவலையாக இருக்குது சொல்லிட்டு அந்த சவுக்கு மரம் இன்னொரு சாரம் சாரம் கட்டுவாங்க, அந்த கட்டை இன்னொரு கட்டையை பார்த்து கேட்குது, அதுக்கு இன்னொரு கட்டை சொல்லுது கவலைப்படாத, இப்போ வாழை மரம் கட்டியிருக்காங்களே இரண்டு நாள் இருக்குமா மூணு நாள் இருக்குமா தூக்கி போட்டுருவாங்க, மண்ணோட மண்ணால் தரையோட தரையாக மக்கி போயிடும், ஆள் அடையாளமே இல்லாத போயிடும், வாழைலாம் சாப்பிட்டு கூட மண்ணோட மக்கா போய் ஆள் மாதிரி சாப்பிடும், நாம் அப்படி கிடையாது, நம்ம அடுத்த வீடு கட்டுறதுக்கு ரெடி ஆகிடுவோம், புரியுதா, அடுத்த வீடு கட்டுறதுக்கு நாங்கள் ரெடியாக நம்மளாம் ரெடி ஆகிடுவோம். ஸோ நம்ம வந்து மற்றவங்களை வாழை விற்கிறோம், வீடு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், அவங்களுக்கு மரியாதை கம்மி தான், புதுசாக வேஷம் போடுறவங்க அழகாக இருக்கணும் சாமிலாம் மதிப்பாங்க சமுதாயம், ஸோ நம்ம வேலையை பார்த்து நம்ம போயினே இருக்கலாம் சொல்லிட்டு அந்த சவுக்கு கட்டை சொல்லித்தான். அந்த சவுக்கு கட்ட நிலைமையும் நிறைய பேருக்கு இருக்குது, உங்களுக்கு கூட இருக்குது, ஒருத்தர் நல்லா ஹைட் உதவி பண்ணி உயரத்தில் தூக்கி வச்சுருக்கலாம், நம்மளை திரும்பி பார்க்காம காலை தள்ளிட்டு போவாங்க, நான் சொல்கிறேன் பண்ண உதவியை மறந்துட்டு துரோகம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, கண்டுங்க நம்ம இருக்கிறவங்க இருக்கிறாங்க, நாம் சவுக்கு கட்டையாக இருக்கும், மற்றவங்க உதவி பண்ணே இருக்கும் அவ்வளோதான், நம்ம தலை எழுத்து அவ்வளோதான். ஸோ இது ஒரு சின்ன கதை, இது என்ன மீனிங் புரியுதுங்களா உங்களுக்கு, இதில் பல பலன்னு ஆரம்பம் இருக்கிறதா நம்ம மக்கள்லாம் நம்புவாங்க, சார மாதிரி உழைக்கிறவங்க நம்ப மாட்டாங்க, தூக்கி தூரம் எரிஞ்சிடுவாங்க, அப்படி தான் நம்புவோம். ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துனது இல்லாமல் இத்தனை வருஷம் எங்கள் அம்மா அப்பா நான் பார்த்துனுந்தேன், கடைசியில் வீட்டுக்கு வராத பிள்ளைங்க மேலே தான் அவங்க பாசம் இருந்துச்சு, இத்தனை வருஷம் பார்த்த எங்களோட பாசமே இல்லை சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, கூட இருந்தால் தெரியாது எப்பனா வரவங்கள தான் ரொம்ப அன்பு செலுத்துவாங்க எல்லாருமே, அதே இயற்கை என்ன பண்ணுறது, அதான் நல்லா இருந்துச்சா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை, எல்லா லைஃப்பும் இது நடந்துருக்கலாம், துரோகம் விழுந்து விழுந்து உதவி பண்ணியிருக்கீங்க, திருப்பி கூட உங்களை பார்க்க மாட்டாங்க இல்லையா, அப்படிதானப்பா சூரிய கூட எங்கள் அம்மா அப்பா எவ்வளோத்தர் உதவி பண்ணாங்க, படிக்கிறதுக்கெல்லாம் உதவி பண்ணாங்க, கடைசியில் எங்கள் அம்மா அப்பா பார்த்த பிள்ளைங்க வந்து யாரும் வந்து பார்க்கறது இல்லை, ஆமாம் இவன் நல்லா இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி வந்து பார்த்து எப்பனா ஒருத்தர் டிஸ்கனெக்ட் கொடுத்துட்டு போனாங்க இல்லையா, ஆமாம் யாரும் வரட்டும் அவ்வளோதான், உலகமாக அவ்வளோதாங்க, உதவி பறவருக்கு தான் மனுஷன், உதவி வாங்கிட்டா அவ்வளோதான் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, அதுதான் உண்மை. என்ன பண்ணு லவ் பேர்டு, ஏ சூரிய 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 டக்குன்னு தூக்கிட்டு வச்சுடு ரெடி, அவ்வளோ நல்லா வேக பத்து 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 ஏ நீ தர நீ வைக்கிறதுக்குள்ள இரு நீ ஒண்ணும் பண்ணாது இரு, என்ன பண்ணுச்சு இப்போ வெளியே வருது இல்ல, சரி இந்த உள்ளப்பா உள்ள உள்ளப்பா உள்ளப்பா இப்போ வை, இந்த நைஸா தூ இந்த சின்ன கம்பளி வை, வலிக்குது வருது கட்டி போட்டு இரு 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 தூக்குறேன் நான் தூக்குறேன் உள்ள எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு வச்சு ரெத்து நான் தூக்குறேன் டக்கு டக்குன்னு வச்சு நான் தூக்கு 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 உள்ள 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 வச்சிரு 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 கீழே வச்சிரு அவ்வளோதான், என்ன பண்ணிச்சு இல்லை வெளியே வந்துச்சு இல்லை எல்லாம் சுருங்கிட்ட வருது பாரு மணல் வச்சிடுறியா வெளியே வரம்போது என்னென்னா இருக்கும் எல்லாம் நொடனும் சூரி செம ஜாலியாக இருக்கு அங்கே பாருங்க எல்லாம் சாப்பிடுது சாப்பிடுதா தனைய அது பசி இல்லை நீ சாப்பிட்டு நாலு இட்லி சாம்பார் அது சாப்பிடுது பாரு அந்த மாதிரி அழகாக பாரு எல்லாம் ஒன்றா சாப்பிடுது ஓகே உன் கையில் வைக்கிறல்ல சோறு
இந்த லவ் பேர்ட்ஸுக்கு வந்து கணவாய் மீன் ஓடு கிடைக்குன்னு சொன்னீங்க. நான் லவ் பேர்ட்ஸ் கல்வி விட அங்கே கிடைக்காதுன்ட்டாங்க. மார்க்கில் தான் கேட்க நினைக்கல. கணவாய் மீன் ஓடு பொத்து பொத்து முடப்பு சாரி ஓகே முட்டண்ணா குட் நைட் சாய்ராமா. மண்ணில் வரும் செடி கொடிகள் எவ்வளவு வகைகள் தான், மரமோ செடியோ தண்ணி மட்டும் ஒன்னேதான். பலவித மரங்கள் என்ன, மரத்துல கனிகள் என்ன, நேரத்தில் ருசியில் ஒவ்வொன்றும் வேறதான். பழமாய் பழுப்பதால் மிளகாய் இனிக்குமா, காயாய் இருப்பதால் கொய்யா கசக்குமா, நல்ல வயிற்று பொறந்தா நல்லவனே தாண்டா, கெட்டது பண்ண மாட்டான் வல்லவனே. அவன் தான் மனிதன் அதை நீ உணரு, பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. தெய்வம் அது தெய்வம் அது தாய்க்கு முக்கிய அதை பாடுறாங்க. குட் நைட் குட் நைட் குட் நைட் குட் நைட் கேமராமேன் குட் நைட் லவ் பேட் குட் நைட் லவ் பேட்.